கணக்கு வழக்குகளை மத்திய தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொன்மையான கோவில்களை பாதுகாப்பது தொடர்பாக வழக்கு விசாரணையில் அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதன்படி கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க வேண்டும் எனவும், நிலங்களை வாடகைக்கு எடுத்தவர்களிடம் இருந்து பெற வேண்டிய வாடகை பாக்கியை வசூலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவில்களில் உள்ள சிலைகள், நகைகள் உள்ளிட்டவற்றை பட்டியலாக தயாரிக்க வேண்டும் என்றும், கோவில்களில் ஸ்ட்ராங் ரூம் அமைத்து இந்த சிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிலைகள், நகைகளை புகைப்படம் எடுத்து அவற்றை இணையதளங்களில் வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் தகுதியான ஸ்தபதிகள், அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். அறங்காவலர்களை நியமித்து அவர்களுக்கு ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும் என்றும், பரம்பரை அறங்காவலர்களை அடையாளம் காண வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவில் நிலங்கள் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தனி தீர்ப்பாயம் அமைக்கவும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மத்திய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் கோவில்களின் கணக்கு வழக்குகளை மத்திய தணிக்கை குழுவின் தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவுகளை 12 வாரங்களில் அமல்படுத்த வேண்டும் எனவும், இதுகுறித்த அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மையத்திற்கு வரும் மக்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். கரூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போடப்படும் 30க்கும் மேற்பட்ட மையங்களில் பெரும்பாலானவற்றில் தடுப்பூசி கையிருப்பு இல்லை என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்கனவே டோக்கன் பெற்று இன்று தடுப்பூசி போடலாம் என்று வந்தவர்கள் ஏமாற்றமடைந்தனர். ஒரே நேரத்தில் ஏராளமானோர் தடுப்பூசி மையங்களில் குவிந்ததால் போலீசார் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். கரூர் பசுபதீஸ்வரர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தடுப்பூசி போட வந்தவர்கள் திரும்பிச் செல்ல மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் 1400 தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பு உள்ளதால் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படுகிறது. அதுவும் கோவாக்சின் 2வது டோஸ் மட்டுமே செலுத்தப்படுகிறது. அரசு ராஜாஜி மருத்துவமனை மையத்தில் தடுப்பூசி கையிருப்பு இல்லாததால் மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். மோர் தன் அ வீக் நான் வந்து அலைஞ்சிட்டே இருக்கேன் த்ரூ அவுட் மதுரை. 7 o'clock கிளம்புறேன், ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் வேக்சின் இல்லை, வேக்சின் இல்லை, வேக்சின் இல்லை. நெல்லை மாவட்டத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக 3வது நாளாக கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெறவில்லை. மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 84 மையங்களில் இதுவரை 160,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடுப்பூசி இருப்பு இல்லாததால் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தடுப்பூசி போடும் மையங்களில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. காத்திருக்கும் மக்களையும் போலீசார் திருப்பி அனுப்பி வருகின்றனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நாமக்கல்லில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தீவிர சிகிச்சை பிரிவு, அதிதீவிர சிகிச்சைக்கான படுக்கை வசதிகள், குழந்தைகளின் தாய்களுக்கான காத்திருப்பு கூடம் ஆகிய வசதிகள் இடம்பெற்றுள்ளன. இதனை திறந்து வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொரோனா சிகிச்சை மையத்தில் பணிபுரியும் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தற்காலிக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு மளிகைப் பொருட்களை அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் திருச்செங்கோடு, ராசிபுரம் அரசு மருத்துவமனைகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நாமக்கல்லில் ஆய்வுப் பணிகளுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் இதுவரை 938 பேருக்கு கரும்பூஞ்சை தொற்று ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 35,000 குப்பி மருந்துகள் தேவைப்படுவதாகவும், தற்போது வரை 3,840 குப்பிகளே வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் மருந்துகளை வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். குன்னூரில் உள்ள தடுப்பூசி உற்பத்தி நிலையத்தில் மாதத்திற்கு 1 கோடி தடுப்பூசிகளை தயாரிக்க முடியும் என்றும், இதில் உற்பத்தியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தப்படும் என்றும் மா சுப்பிரமணியன் கூறினார். மாதத்திற்கு 1 கோடி தடுப்பூசி குப்பிகளை நிரப்பும் திறன் கொண்ட அந்த நிறுவனம் இப்போது தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு போய் எடுத்துச் சொல்லி மத்திய அரசின் சுகாதாரத்துறையின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறதே, அதில் இந்த தடுப்பூசிகளுக்கான அந்த மூலப்பொருளை அங்கே தந்தால் அங்கே இந்த நிரப்பும் பணிகளை, குப்பிகளை நிரப்பி பேக் செய்து தரும் பணிகளை அந்த நிர்வாகம் செய்ய தயாராக இருக்கிறது. மாதத்திற்கு 1 கோடி தடுப்பூசிகளை அவர்கள் தயாரித்து தருவதற்கு
அந்த நிர்வாகத்தினர் தயாராக இருக்கிறார்கள். கோவை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு ஆய்வு செய்தார். இதில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி, வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், எம்பிக்கள் சண்முக சுந்தரம், பி ஆர் நடராஜன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து நகரின் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 100 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையை கே நேரு வழங்கினார். கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே நேரு, கடைகள் திறக்கப்பட்டாலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதை தடுக்குமாறு காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோவையில் குடிநீர் விநியோகப் பணிகளை சுயஸ் நிறுவனத்திற்கு வழங்கியிருப்பதாக ரத்து செய்வது குறித்து முதலமைச்சரே முடிவெடுப்பார் என்றும், திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து முதலமைச்சரிடம் தெரிவிக்க உள்ளதாகவும் கே நேரு கூறினார். ரத்து செய்வதும் ஒருத்தருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்த ஒரு பாடு. இப்போ நாங்கள் அதை வந்து அவங்க நல்லா செய்யலன்னு சொன்னால் ரத்து செய்கிறதுக்குள்ளே வேலை பார்க்கணும். அதுக்கு உடைய முதல் கட்டம் தான் போய் பார்வையிடவே போகிறோம். மேலும் வந்து இது ஒரு வந்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு, கொள்கை முடிவு. இதை அனுமதிப்பதா அல்லது நிறுத்துவதா என்பது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மட்டுமே முடிவு செய்ய முடியும். எங்களால் அதை முடிவு செய்ய முடியாது. முதலமைச்சரிடம் இருக்கிற நிலையை எடுத்து சொன்னால் அவர் எடுக்கிற முடிவுக்கு நான் அதுதான் நடைபெறும். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தொடர்ந்து தடுப்பூசி பற்றாக்குறை நிலவி வருகிறது. எனினும் தடுப்பூசி போடுவதற்காக அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தடுப்பூசி முகாம்கள் என பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் குறைவான அளவிலேயே தடுப்பூசிகள் இருந்ததால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து விருதுநகருக்கு தீப்பெட்டி தயாரிக்கும் மூலப்பொருட்கள் விருதுநகர் மற்றும் கோவில்பட்டிக்கு வர தொடங்கியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படும் தீப்பெட்டி ஆலைகளில் கொரோனா ஊரடங்கு காரணமாக மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஆலை உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. அதன் எதிரொலியாக தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதில் தீப்பெட்டி தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் தமிழகத்திற்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து அம்மாநிலங்களில் இருந்து தீப்பெட்டி தயாரிக்க பயன்படும் மரத்தடிகள், பொட்டாசியம் குளோரைடு உள்ளிட்டவைகள் கோவில்பட்டி விருதுநகருக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இன்று இரவு மூலப்பொருட்கள் கோவில்பட்டிக்கு வந்தடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாண்டிச்சேரி மாநில முதல்வர்களுக்கு கடிதம் மூலமாக எங்களுடைய அவல நிலையை சுட்டிக்காட்டியதன் பேரில் அங்கங்கே இருந்து வெள்ளைக்குச்சி மரமும் இங்கே பாண்டிச்சேரி மாநிலத்திலிருந்து பொட்டாசியம் குளோரைட்டும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே தட்டுப்பாடு இல்லாமல் இந்த மூலப்பொருட்கள் வந்து கொண்டிருப்பதற்கு பெருமுயற்சி எடுத்த திருமதி கனிமொழி எம்பி அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக அமைச்சர்கள் அவர்களுக்கும் எங்களது தீப்பெட்டி தொழில் சம்பந்தப்பட்ட செய்தியை ஊடகத்துறையிலே, அதிலும் குறிப்பாக News18 மிகவும் தெள்ள தெளிவாக பாமர மக்களும் புரிந்து கொள்கின்ற அளவிலே செய்தி வெளியிட்ட ஊடகத்துறையினருக்கும் இதன் மூலம் நான் நன்றி. மூலப்பொருட்கள் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அந்த தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும். அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் வந்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதே மாதிரி இங்கே கிடைக்கிற தீப்பெட்டி பொருள் வந்து பண்டல் வந்து வட மாநிலங்களுக்கு அதிகம் செல்லுது. அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எந்த தடையும் இல்லாமல் அங்கே போய் சேர்றதுக்கு உண்டான ஆவணங்கள் செஞ்சு மத்திய அரசை வந்து கரெக்டாக ஒரு வழிமுறையில் செஞ்சு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 100,000 கீழ் குறைந்திருக்கக்கூடிய நிலையில் டெல்லி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை காலை 8 மணி வரையிலான நிலவரப்படி கொரோனா தொற்றால் 1,636 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 61 நாட்களில் பதிவாகியுள்ள குறைந்தபட்ச பாதிப்பு இதுவாகும். 174,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். வைரஸ் பாதிப்பால் மேலும் 2,427 பேர் உயிரிழந்தனர். உலகம் முழுவதும் தினசரி கொரோனா உயிரிழப்புகளில் 28 விழுக்காடு இந்தியாவில் பதிவாகிறது. நாடு முழுவதும் 14,609 பேர் சிகிச்சையில் இருந்து வருவதாகவும், தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 23,27,00,000 கடந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. கொரோனா தொற்று உறுதியாவோர் விகிதம் கடந்த வாரம் 9.4 விழுக்காடாக இருந்த நிலையில் தற்போது 4.2 விழுக்காடாக சரிந்துள்ளது. இதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் கொரோனா ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. டெல்லியில் 3 வாரங்களுக்கு பிறகு மெட்ரோ ரயில் சேவை 50 விழுக்காடு பயணிகளுடன் இயங்க தொடங்கியுள்ளன. சந்தைகள், வணிக வளாகங்கள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளன.
தனியார் நிறுவனங்கள் 50 விழுக்காடு ஊழியர்களுடன் இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக சாலைகளில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்ததால் ஆங்காங்கே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்ததால் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் மீண்டும் டெல்லி திரும்ப தொடங்கியுள்ளனர். முகக்கவசம் அணிந்து கொண்டு தனிமனித இடைவெளியுடன் வந்த அவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பும் உற்சாகத்தில் உள்ளதாக தெரிவித்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை, புனே நகரங்களில் பேருந்துகள், உடற்பயிற்சி கூடங்கள், அழகு நிலையங்கள், சந்தைகள் இயங்கத் தொடங்கியுள்ளன. மும்பையில் பிரதீக்ஷா நகர் பேருந்து பணிமனையில் ஏராளமானோர் தனிமனித இடைவெளியின்றி திரண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 40 நாட்களுக்கு பிறகு கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. தேநீர் கடைகளில் மக்கள் கூட்டம் காணப்பட்டது. இதனிடையே டெல்லியில் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான சிறப்பு முகாம் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் தகுதியானவர்களுக்கு அடுத்த 4 வாரங்களில் தடுப்பூசி போடப்படும் என்று முதலமைச்சர் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாகச் சென்று தகுதியானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நேரம் ஒதுக்குவார்கள் என்றும், தடுப்பூசி செலுத்த அருகில் உள்ள மையத்திற்கு ஆட்டோ ரிக்ஷாக்கள் மூலம் அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் எஞ்சிய போட்டிகள் செப்டம்பர் 19 தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்தியாவில் 14வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வந்த நிலையில் வீரர்கள் மற்றும் அணி நிர்வாகத்தினர் சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. அதனால் கடந்த மே மாத தொடக்கத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஒத்திவைக்கப்பட்டது. பருவமழை மற்றும் கொரோனா பரவல் காரணமாக எஞ்சிய போட்டிகள் இந்தியாவில் நடக்காது என்று கூறிய பிசிசிஐ ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்படும் என்று கூறியது. இந்த நிலையில் செப்டம்பர் 19 எஞ்சிய போட்டிகள் தொடங்கும் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. இறுதிப் போட்டி அக்டோபர் 15 நடைபெறும். துபாய், ஷார்ஜா, அபுதாபி நகரங்களில் உள்ள மைதானங்களில் போட்டிகள் நடத்தப்படும். தொடரில் பங்கேற்கும் வெளிநாட்டு வீரர்களிடம் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாகவும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். போலி ஈப்பதிவு பெற்று வந்த ஆட்டோவை பறிமுதல் செய்ய முயன்றதால் பெண் ஆய்வாளரை நாகரிகமாக பேசிய ஆட்டோ ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை முத்தியால்பேட்டை காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளர் கிருத்திகா இன்று காலை மன்னடி பாரதியார் சாலையில் வாகன தணிக்கை பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த பெரம்பூர் வீனஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அஸ்கர் அலி என்பவர் மாற்றுத்திறனாளிக்கான ஈப்பதிவை போலியாக பெற்றிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து ஆட்டோவை பறிமுதல் செய்ய முயன்றபோது ஆட்டோ ஓட்டுநர் அஸ்கர் அலி காவல் உதவி ஆய்வாளரை அநாகரிகமாக பேசினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தினர் ஆட்டோ ஓட்டுநர் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லியில் ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1.5 மாதங்களுக்கு பின் ஊரடங்கு தளர்வுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. காய்கறி சந்தைகள் மற்றும் 50% பணியாளர்களுடன் மெட்ரோ ரயில் சேவை இயங்குகிறது. இந்த நிலையில் டெல்லி நகரின் முக்கிய சாலைகளில் பேருந்துகள், லாரிகள் போன்ற கனரக வாகனங்களும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பைக், கார் போன்ற வாகனங்களும் நீண்ட வரிசையில் நின்று ஊர்ந்து சென்றன. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பணியாளர்கள் உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த போதும் கடையை பூட்டிவிட்டு சென்றதாக நகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஆரோக்கியம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊரடங்கு தளர்வை ஒட்டி வாகனம் மூலம் காய்கறி விற்க பக்ருதீன் என்பவர் தனது கடையை திறந்துள்ளார். அங்கு கொரோனா விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்கவில்லை என கூறி பணியாளர்கள் உள்ளே இருந்த நிலையிலும் கடைக்கு ஆரோக்கியம் பூட்டு போட்டு சென்றதாக கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பாக பெருமாள் கோயில் கொரோனா பாதுகாப்பு மையத்தில் நடந்த விழாவிற்கு இடையூறாக கிரிக்கெட் விளையாடிய புகாரில் ஆரோக்கியத்தின் மகனின் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சுகாதார ஆய்வாளரின் மகன் என தெரிந்ததும் அதனை காவல்துறையினர் திருப்பிக் கொடுக்க முயன்றதாகவும் அதனை தடுத்ததால் தன் கடை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பக்ருதீன் குற்றம் சாட்டியுள்ளார்.
கோவை சிங்காநல்லூர் பகுதியில் இளைஞர் ஒருவர் கத்தி மற்றும் கற்களை கொண்டு அக்கம் பக்கத்தினரை தாக்க முயற்சித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மசக்காளிபாளையம் முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மணிகண்டன் அவ்வப்போது மதுபோதையில் ரகளையில் ஈடுபடுவது வழக்கம். இந்நிலையில் வீட்டுக்கு எதிரே உள்ளவர்களை கத்தியை காட்டி மிரட்டியதுடன் தாக்கவும் முயற்சித்துள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. இதனால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்த சிங்காநல்லூர் போலீசார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்ட போது மணிகண்டன் சில தினங்களாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடந்து கொண்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அசாதாரண சூழ்நிலை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தொந்தரவு செய்யக்கூடாது என உத்தரவிடக் கோரி வழக்கு தொடர்ந்தவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த விவேகானந்தன் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். முதலமைச்சர் தனது உடல் நலனை கவனத்தில் கொள்ளாமல் கடந்த 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் முழு கவச உடையில் ஆய்வு செய்ததாக அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மக்கள் நலனில் முதல்வருக்கு அக்கறை இருப்பது போல் அவரது நலனில் அனைவருக்கும் அக்கறை இருப்பதாக மனுவில் கூறிய விவேகானந்தன், அதனால் அசாதாரண சூழ்நிலை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமைகளில் முதலமைச்சரை தொந்தரவு செய்யக்கூடாது என தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோருக்கு உத்தரவிடுமாறு கூறியிருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு அதிகாரிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என உத்தரவிட முடியாது என வழக்கை தள்ளுபடி செய்தனர். அபத்தமாக தொடரப்பட்ட வழக்கு என மனுதாரருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் நீதிமன்றத்தில் அனுமதி பெறாமல் ஓராண்டிற்கு பொதுநல வழக்கு தொடரவும் தடை விதித்தனர். சீனாவின் குவாங்சோன் நகரில் கண்டறியப்பட்ட டெல்டா வைரஸால் சீனா கதிகலங்கி போயுள்ளது. இதனால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த சீனா கடந்த மே 21ஆம் தேதி முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை நகரம் முழுவதும் நடத்திய பரிசோதனைகளில் 94 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. நகரின் 11 மாவட்டங்களிலும் பரிசோதனை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 1,60,000 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. தினமும் 150,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளும் வகையில் தற்காலிக ஆய்வகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் கண்டறியப்பட்ட டெல்டா வைரஸ் குவாங்சோவிற்குள் எப்படி வந்தது என தெரியவில்லை என்று சீனா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி இன்று மாலை 5 மணியளவில் நாட்டு மக்களிடம் உரையாற்ற உள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு பிறகு இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 100,000 குறைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பல மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் வழங்கப்பட்டிருப்பதால் தொற்று பரவல் நிலைமை குறித்து பிரதமர் பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவது தொடர்பாகவும் பிரதமர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் இந்த ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத 14,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். கொரோனா பரவலால் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தை பின்பற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் விவரங்களை திரட்டி குழந்தைகள் பாதுகாப்பு குழுவிடம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள குழந்தைகள் காப்பகங்களில் கொரோனா தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அங்குள்ள வசதிகள் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் கல்வி செலவுகளை தமிழ்நாட்டு அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு உதவ நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் கௌரவ் அகர்வால் தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்களில் குழந்தைகளை கண்டறியும் பணிகள் திருப்திகரமாக உள்ளதாகவும் அதற்கான பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் விவரங்களை தமிழ்நாடு அரசு திரட்ட வேண்டும் என்றும் மாவட்ட வாரியாக விவரங்களை திரட்டி 24 மணி நேரத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குழுவிடம் வழங்குமாறும் உத்தரவிட்டது. துருக்கியின் கடல் பகுதியில் பரவி வரும் கடல் சளி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை கவலை கொள்ளச் செய்துள்ளது. கடல் நீரில் பரவும் வளவளப்பான பசை போன்ற இந்த பொருளால் பாதிப்பு இல்லை என்றாலும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை கவர்ந்திழுக்கும் என்பதால் அபாயகரமானதாக பார்க்கப்படுகிறது. முதன் முதலில் 2007ஆம் ஆண்டு துருக்கியில் கண்டறியப்பட்ட இது பின்னர் கிரீஸின் கடல் பகுதியிலும் காணப்பட்டது. தற்போது துருக்கியின் மர்மரா கடல் பகுதியில் இதுவரை இல்லாத அளவில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு காலநிலை மாற்றம் மற்றும் கடல் நீரில் கலக்கும் கழிவு நீரால் ஏற்பட்டிருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர்.
கரும்பூஞ்சை தொற்றுக்கான மருந்து வாங்குவதற்காக 25 கோடி ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு இதுவரை 280 கோடியே 20 லட்சம் ரூபாய் நன்கொடை பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து திரவ ஆக்சிஜனை பிற மாநிலங்களில் இருந்து கொண்டு வருவதற்கான கண்டெய்னர் வாங்க முதற்கட்டமாக 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கிட்டுகள் வாங்க இரண்டாம் கட்டமாக 50 கோடி ரூபாய் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சிப்காட் மூலமாக சிங்கப்பூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் செறிவூட்டிகள் வாங்க 41 கோடியே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கரும்பூஞ்சை நோய் தொற்றுக்கான ஆம்போடெரிஷன் பி வாங்க 25 கோடி ரூபாயை ஒதுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் மருத்துவமனைகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. கொரோனா சிகிச்சை கட்டணம் தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது முதல்வரின் காப்பீட்டுத் திட்டத்தில் சேராதவர்கள் சிகிச்சை பெற ஏதுவாக தனியார் மருத்துவமனைகளுக்கு கட்டணம் நிர்ணயித்து அரசாணை பிறப்பித்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் மருத்துவமனைகளின் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூடுதல் கட்டண வசூல் தொடர்பாக புகார் அளிக்க தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்வதற்கான வருமான உச்ச வரம்பை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்து வழக்கை முடித்து வைத்தனர். முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது நடிகை பாலியல் புகார் அளித்த வழக்கில் மணிகண்டனின் உதவியாளர், பாதுகாப்பு காவலர், கார் ஓட்டுநருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்த நடிகை மணிகண்டன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 3 முறை கருக்கலைப்பு செய்ய வைத்து ஏமாற்றிவிட்டதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து கடந்த 30ஆம் தேதி அவர் மீது கட்டாய கருக்கலைப்பு உட்பட 6 பிரிவுகளின் கீழ் அடையாறு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மணிகண்டன் தலைமறைவான நிலையில் அவரது சார்பில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி வருகின்ற 9ஆம் தேதி வரை மணிகண்டனை கைது செய்ய தடை விதித்தார். இந்நிலையில் மணிகண்டன் அமைச்சராக இருந்த காலத்தில் அவருக்கு பணிபுரிந்த அரசு கார் ஓட்டுநர், பாதுகாவலர் மற்றும் அரசு உதவியாளர் ஆகியோர் நாளை விசாரணைக்கு ஆஜராக அடையாறு போலீசார் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. வாரங்களுக்கு பிறகு முழு தளர்வுகளுடனான ஊரடங்கு அமலுக்கு வந்திருக்கிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாட்டில் கடந்த 24ஆம் தேதி முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. தொற்று பரவல் குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு இன்று முதல் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி மளிகை, காய்கறி மற்றும் இறைச்சி கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். மீன் சந்தைகள் மொத்த விற்பனைக்காக மட்டும் இயங்கலாம் என்று அனைத்து அரசு அலுவலகங்களும் 30% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை கோயம்பேடு சந்தையில் காலையிலேயே காய்கறிகளை வாங்கிச் செல்ல மொத்த வியாபாரிகள் அதிக அளவில் குவிந்தனர். தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக சந்தையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும் அரசு வலியுறுத்தியுள்ளது. தளர்வுகளை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் சாலையில் போக்குவரத்து அதிகரித்துள்ளது. தச்சர், பிளம்பர் போன்றவர்கள் தங்களது பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. அதே சமயம் பாளையங்கோட்டை தினசரி சந்தையில் 70க்கும் மேற்பட்ட கடைகள் திறக்கப்பட்டாலும் மக்கள் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. குடியிருப்பு பகுதியிலேயே நடமாடும் கடைகள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதால் சந்தைக்கு வர பொதுமக்கள் ஆர்வம் காட்டவில்லை. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை கடைகள் மற்றும் காய்கறி கடைகள் செயல்பட தொடங்கியுள்ளன. இதையடுத்து ஏராளமான பொதுமக்கள் கடை வீதிகளில் குவிந்து பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். சாலைபோர பூக்கடைகள் மற்றும் பழக்கடைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நகரம் முழுவதும் இருசக்கர வாகனங்களும் ஆட்டோக்களும் அதிக அளவில் இயங்கி வருகின்றன. காலையில் முடங்கிய தமிழக அரசின் இ பதிவுக்கான இணையதளம் பிற்பகலில் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. ஊரடங்கு தளர்வை தொடர்ந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லவும் பணிக்கு செல்லவும் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் இ பதிவிற்கு விண்ணப்பித்தனர். இதனால் காலையில் இணையதளம் முடங்கியது. 60 லட்சம் பேர் பதிவு செய்ய முயற்சித்ததால் இணையதளம் முடங்கியதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பிற்பகலில் இணையதளம் மீண்டும் செயல்பட தொடங்கியது. இணையதளத்தில் இறப்பு மற்றும் மருத்துவ அவசர தேவைக்காக மட்டுமே இ பதிவு செய்ய வசதி உள்ளது. ரயில்களில் வேறு மாவட்டங்களுக்கு செல்பவர்களும் இந்த இரு காரணங்களுக்காக மட்டுமே பயணிக்க முடியும். திருமணத்திற்காக இ பதிவு செய்ய வசதியில்லை. சிறு குறு நிறுவனங்கள், பெரிய தொழிற்சாலைகள், கட்டுமான பணியாளர்கள், வங்கிகளில் பணிபுரிபவர்களும் இ பதிவு செய்ய வேண்டியது அவசியமாகும். ஆனால்
பணியாளர்கள் தனியாக ஈப்பதிவு செய்ய வசதி இல்லை. சம்பந்தப்பட்ட நிறுவனமே தங்களது பணியாளர்களுக்காக ஈப்பதிவு செய்யும் வகையிலேயே இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா நகரமான கொடைக்கானலில் புதிய கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இ பாசுடன் வருபவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கும் கட்டாய கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. இ பாஸ் இல்லாமல் வருபவர்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். இதற்காக கொடைக்கானலின் நுழைவு வாயிலில் சுகாதாரத்துறையினர், வருவாய்த்துறையினர், நகராட்சி பணியாளர்கள் இணைந்து சோதனைச் சாவடி அமைத்துள்ளனர். ஊரடங்கு தளர்வையடுத்து கொடைக்கானலில் காய்கறி, மளிகை, இருசக்கர வாகன பழுதுபார்ப்பு கடைகள் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் நடமாட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. இது கொரோனா காலம் என்பதால் முகக்கவசம் அணிவது கட்டாயம். ஊரடங்கின் போது வீட்டில் இருப்பதும் அவசியம். நானும் இந்த செய்தி தொகுப்பை வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.